கடும் வெப்பத்தால் ஒரே வாரத்தில் 15 லட்சம் கோழிகள் உயிரிழப்பு. பெரும் நஷ்டம் ஏற்படுவதால் நாமக்கல் பண்ணையாளர்கள் தவிப்பு. மன்னார்குடி பகுதியில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு. அரசு மருத்துவமனைக்கு சென்றும் ஊசி போட முடியாததால் பொதுமக்கள் ஏமாற்றம். படிப்பை பாதியில் கைவிட்டதாக மாணவிகள் புகார். சாதி சான்றை விரைந்து தர செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை. கும்பகரை அருவியில் குவியும் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் இருப்பதாக குற்றச்சாட்டு. கோவில் மண்டபங்களில் நடைபெறும் திருமணங்களில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி. இந்து சமய அறநிலையத்துறை கடும் கட்டுப்பாடு. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்க 50% கட்டண சலுகை. புத்தாண்டை ஒட்டி இன்று இரவும் நாளையும் பயணம் செய்யலாம் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் தயாரித்து விநியோகிக்கும் பொறுப்பை ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இதுவரை 13.10 கோடி தடுப்பூசி மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். கொரோனா அச்சம் காரணமாக டெல்லி மும்பை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். உலகில் கொரோனா பரவலை முடிவுக்கு கொண்டுவர பல ஆண்டு காலம் ஆகலாம் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தொழில்நுட்ப தலைவர் மரியா வான் கெர்கோ தெரிவித்துள்ளார். கேரளத்தில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவி வருவதால் மேலும் 50 லட்சம் தடுப்பூசிகளை வழங்க கோரி மத்திய அரசுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார். புகுஷிமா அணு உலையில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள ஐசோடோப்பு நீக்கப்பட்ட நீரை கடலில் விட ஜப்பான் அரசு முடிவு செய்துள்ளதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. பரவல் தீவிரம் காரணமாக சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் மாவட்டத்தில் மேலும் 5 நாட்களுக்கு ஊரடங்கை நீட்டித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மங்களகரமான நாட்களில் பத்திரப்பதிவுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்துக் கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்திய அணி 1 இடம் முன்னேறி புள்ளி பட்டியலில் 4வது இடத்தையும் பெல்ஜியம் அணி 32 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் உள்ளது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வாரம் 110 டிகிரி வரை வெப்பநிலை உயர்ந்ததால் வெப்ப அயர்ச்சி ஏற்பட்டு 15 லட்சம் கோழிகள் இறந்துவிட்டதாக தமிழ்நாடு முட்டை கோழி பண்ணையாளர்கள் மார்க்கெட்டிங் சொசைட்டியின் தலைவர் வாங்கிலி சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். கோழிகளின் இறப்பினால் நாளொன்றுக்கு 1 கோடி முட்டை உற்பத்தி குறைந்துள்ளதாலும் தீவன மூலப்பொருளான சோயாவின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாலும் கோழிப்பண்ணை தொழில் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் இதே நிலை நீடித்தால் முட்டை விலை 5 ரூபாய்க்கு மேல் விற்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக கோயில்களில் உள்ள திருமண மண்டபங்களில் நடைபெறும் திருமணங்களில் 50 பேர் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா பரவலை தடுக்கும் விதத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் நடைபெறும் திருமணங்களில் 10 பேருக்கு மேல் அனுமதி இல்லை என்றும் கோயில் திருமண மண்டபங்களில் நடத்தப்படும் திருமணத்தில் 50 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது.
தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் தமிழ் புத்தாண்டை ஒட்டி இன்றும் நாளையும் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு 50% கட்டண சலுகையை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன்படி இன்று இரவு 10 மணி வரையும் நாளையும் மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்களுக்கு 50% பயண கட்டண சலுகை வழங்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றியம் மாட்டலாம்பட்டி கிராமத்தில் 50 மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த கிராமம் முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாட்டலாம்பட்டி கிராமத்தில் உள்ளவர்கள் யாரும் கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதபடியும் வெளியாட்கள் யாரும் உள்ளே வர முடியாத வகையிலும் காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். இந்த கிராமம் முழுவதும் சுகாதாரத்துறையினர் தொடர்ந்து பரிசோதனைகளையும் காய்ச்சல் முகாம்களையும் நடத்தி வருகின்றனர். கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு தூய்மை பணிகளை ஊரக வளர்ச்சிப் பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். மொத்தம் 53 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு 21 பேர் மட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் வீட்டிலேயே 7 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி வெளி மாநிலத்திலிருந்து ஊர் திரும்பிய 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இப்பகுதியில் அதிக அளவில் கொரோனா வைரஸ் பரவியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தற்காலிக நெல் கொள்முதல் மையங்களில் மழை காரணமாக நெல் மூட்டைகள் நனைந்து சேதமான நிலையில் அதிகாரிகள் அதனை உலர்த்தாமல் அலட்சியமாக குடோனுக்கு கொண்டு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மானாமதுரை வட்டாரத்தில் மொத்தம் 38 இடங்களில் நெல் கொள்முதல் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை தினசரி நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு கொண்டு செல்லப்படாமல் நாட்கணக்கில் தற்காலிக மையங்களில் அதிகாரிகள் இருப்பு வைத்துள்ளனர் என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு மையத்திலும் சுமார் 20,000 மூட்டைகள் இருப்பு உள்ள நிலையில் மானாமதுரை வட்டாரத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக மானாமதுரை அருகே உள்ள நல்லாண்டிபுரம் கிராமத்தில் உள்ள மையத்தில் இருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன. நீரில் மூழ்கிய நெல் மூட்டைகளை காய வைக்காமல் அதிகாரிகள் அப்படியே நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு கொண்டு செல்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் பெய்த மழையினால் மானாமதுரை தாலுகா நல்லாண்டிபுரத்தில் வைத்திருந்த நெல் மூட்டைகள் முற்றிலுமாக நனைந்து சேதமடைந்துள்ளது. அதே போல விவசாயிகளுடைய நெல்கள் கொள்முதல் செய்யாமல் நெல்களும் நாசமடைந்துள்ளது. ஆகவே விவசாய நெல்களை முறையாக கொள்முதல் செய்யவும் நனைந்து கொள்முதல் செய்து நனைந்து போய்த நிலங்களை உலர்த்தி முறையாக எடுத்து செல்லும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா, வீரப்ப ஐயனார் கோயிலில் சித்திரை திருவிழா என மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இவ்விழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வர். தற்போது கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை முன்னிட்டு தமிழக அரசு கோயில் திருவிழாக்களுக்கு தடை விதித்துள்ளது. இதனால் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சித்திரை திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. தற்போது பூக்கள் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் விலை குறைவு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் முதன்முறையாக திண்டுக்கல் அருகே இந்திய இஸ்ரேல் கூட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்படும் காய்கறி மகத்துவ மையத்தில் செர்ரி தக்காளி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை கீழ் செயல்படும் காய்கறி மகத்துவ மையம் ரெட்டியார் சத்திரம் பகுதியில் இயங்கி வருகிறது. தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக இந்த மையத்தில் செர்ரி தக்காளி சாகுபடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 1 ஏக்கரில் செர்ரி தக்காளியை சாகுபடி செய்ய 40,000 ரூபாய் செலவாகும் எனவும் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் கிடைக்கும் எனவும் காய்கறி மகத்துவ மைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் செர்ரி தக்காளியை சாகுபடி செய்தால் நல்ல வருமானம் ஈட்ட முடியும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நாற்பத்தி 3 நாட்களாக நீர்வரத்து இல்லாத நிலையில் கேஆர்பி அணை நீர்மட்டம் சரிந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அணையின் மொத்த உயரமான 52 அடியில் நீர்மட்டம் 50.35 அடியாக இருந்தது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து நீர்வரத்து குறைந்து கொண்டே இருந்ததால் அணையின் நீர்மட்டம் 10 அடிக்கு மேல் குறைந்து 39.35 அடியாக உள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக 125 கன அடி நீர் திறக்கப்படுகிறது.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்யாத காரணத்தால் குற்றாலம் மீனருவி முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. மேலும் கொரோனா கட்டுப்பாடுகளால் சுற்றுலா பயணிகள் வருகை ஒற்றை இலக்கத்திலேயே உள்ளது. இதனால் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. சுகர் ப்ரொடியூஸ் பண்றதா? ஆமா, சுகர் யோசிச்சு சொல்லணுமா? சுகரா சுகர் எங்க பண்றாங்களே தமிழ்நாட்டுல உற்பத்தி வந்து அது நம்ம தமிழ்நாட்டுல முண்டியமாக்கம் நெல்லிக்குப்போம் காஞ்சிபுரத்துல தான் இருக்குது. காஞ்சிபுரத்துல ஆள இருக்கு, கரும்பு ஆள இருக்கு. ஆமா ஆமா, கரும்பு கரும்பு தோட்டம் ரொம்ப இருக்கு. அங்கிருந்து சக்கரை உற்பத்தி பண்ணி அங்கிருந்து சப்ளை ஆகுது. எனக்கு தெரியாதுப்பா. அரியலூர்ங்க கரும்பு சக்கரை உற்பத்தி உத்தரப்பிரதேஷ். நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 152,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்வதற்கு அந்த பகுதி விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். இதற்காக அறுவடை முடிந்த விளைநிலங்களை ஒருமேற்ற செம்மறி ஆடுகளை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து நாகைக்கு களமிறக்கியுள்ளனர். வயல்களில் களமிறக்கப்பட்டு உள்ள செம்மறி ஆடுகள் அறுவடைக்கு பின் வாய்க்கால் பரப்புகளில் கிடைக்கும் பச்சை புல் பூண்டுகளை மேய்ந்து ஆட்டுக் கழிவுகளை வயலில் இடுகின்றன. இயற்கை தொழுமேற்றி வளம் சேர்க்க செம்மறி ஆடுகள் மேய்ச்சலுக்கு கடைமடை பகுதியில் விடப்பட்டு உள்ளதால் இந்த ஆண்டு இயற்கை உரம் தாராளமாக கிடைக்கும் எனவும், ஆடுகளின் கழிவுகள் ரசாயன உரத்தை விட உயர்வானது என்பதால் மண் வளம் அதிகரிக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் விளைநிலங்களில் ஈரப்பதம் அதிகரித்து உள்ளதாலும் மலைத்தோட்ட காய்கறி பயிரிட தேவையான தண்ணீர் கிடைப்பதால் மலைத்தோட்ட காய்கறிகளை அறுவடை செய்து மறு விவசாயத்திற்கு விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். குறிப்பாக உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைகோஸ், முள்ளங்கி, பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளை சாகுபடி செய்வதில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது நீலகிரி மாவட்டத்தில் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருவதால் முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ், புரோக்கோல் உள்ளிட்ட காய்கறி வகைகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. தற்போது விற்பனைக்கு தயாராக உள்ள காய்கறிகளை அறுவடை செய்து புதிய மலைத்தோட்ட காய்கறிகளை பயிரிடுவதில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை வெளி மருந்தகங்களில் வாங்க சொல்வதாக புகார் எழுந்துள்ளது. கொரோனா சிகிச்சைக்கு ரெம்டெசிவிர் மருந்து பிரதானமாக இருக்கும் நிலையில் இந்த மருந்தை வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடாது என புதுச்சேரி அரசு எச்சரித்துள்ளது. மேலும் அரசு பொது மருத்துவமனைகளில் போதிய இருப்பு உள்ளதாகவும் புதுச்சேரி அரசு விளக்கமளித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும் கொரோனா நோயாளி ஒருவருக்கு ரெம்டெசிவிர் மருந்து இல்லாததால் அதை வெளியில் வாங்கி வரச் சொல்லியதாக புகார் எழுந்துள்ளது. நம்ம தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா உறவினர் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க, கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்காரு. இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து அது இல்லைன்றாங்க, வெளியே வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. வெளியே எல்லா மெடிக்கல் ஸ்டாஃப்லையும் எங்க போய் கேட்டாலும் அது எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் நீங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ்ன்ற கேண்டிடேட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். இது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு.
கேரள எல்லையை ஒட்டியுள்ள கம்பம்பூ மார்க்கெட்டில் பூக்கள் விற்கப்படாமல் தேக்கமடைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இரு மாநில எல்லைப்பகுதிகளில் போக்குவரத்து இ பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்களின் எண்ணிக்கையும் பெருமளவு குறைந்துள்ளன. இதனால் பூக்களை வாங்க கேரள மாநிலத்தவர்கள் வருகையும் குறைந்துள்ளதால் பூக்கள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்து உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் கோவில் விழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதும் பூக்கள் விற்பனை பாதிப்படைய முக்கிய காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சுற்றியுள்ள இடங்கண்ணி, குறிச்சி, தென்கச்சி பெருமாள் நத்தம், குடிக்காடு, காரைக்குறிச்சி, அருள்மொழி, ஸ்ரீபுரந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். சம்பா சாகுபடியில் தொடர் புயல் மழையால் பாதிப்படைந்த விவசாயிகள் மீண்டும் அடுத்த கட்டமாக குறுவை சாகுபடியை துவங்கியுள்ளனர். இதற்கிடையில் தற்போது நடவு செய்யப்படும் குறுவை சாகுபடிக்கு அரசு இயந்திர நடவுக்கு மானியம் வழங்கியும் மேலும் உரத்திற்கு மானியம் வழங்கியும் தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருளர் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முறையாக ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் பலர் படிப்பை தொடர முடியாமல் உள்ளனர். இந்த பகுதியில் கடந்த ஆண்டு பூங்கொடி என்ற மாணவி 12 வகுப்பு முடித்து கல்லூரி படிப்பில் சேருவதற்கு ஜாதி சான்றிதழ் இல்லாததால் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அதேபோன்று இந்த பகுதியில் சுப்பிரமணி என்பவரின் மகள் ஷாலினி 12 வகுப்பு படித்து வருகிறார். அவர் கூறுகையில் தங்கள் இன மக்களுக்கு படிப்பு என்பது எட்டாத கனியாகவே உள்ளதாகவும் தனக்கு மருத்துவம் படிக்க ஆசையாக உள்ளது, ஆனால் இதுவரை தனக்கு ஜாதி சான்று கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்தார். எங்க இனத்துல வந்து யாருக்குமே கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது, யாருக்கும் கொடுக்கறது இல்ல, அதனால யாரும் ஸ்கூலுக்கும் போறது இல்ல. எங்க இனத்துல யாரும் அவ்வளவு ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சதே கிடையாது. படிக்கிறது ஏதோ நாங்க மட்டும்தான் இங்க இனத்துல இந்த ஊர்ல படிக்கிறது மட்டும் நாங்க மட்டும்தான். எங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வேணும். ஏன்னா நாங்க நெக்ஸ்ட் காலேஜ் படிக்கணும், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் தான், கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் வேணும். எனவே தங்கள் முன்னேற்றத்திற்காகவும் தங்கள் படிப்பு இடையில் நின்று விடாமல் இருப்பதற்காகவும் அரசு உடனடியாக தங்களுக்கு ஜாதி சான்று வழங்க வேண்டும் என இருளர் இன மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் கடந்த 40 முன்பு வறட்சி காரணமாக வறண்டு போனது. இதனால் தெப்பக்குளம் குப்பை கொட்டும் இடமாக மாறிப்போனது. இந்த நிலையில் ஆலய சிவனடியார்கள் உள்பட 300 மேற்பட்ட தொண்டர்கள் கடந்த 15 தெப்பக்குளத்தில் இறங்கி தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே தெப்பக்குளத்தில் நீர் ஊற்று ஏற்பட்டதை அடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தெப்பக்குளத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேருந்து நிலையத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் மற்றும் கலை குழுவினர் சார்பில் மது ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு மதுபானங்களை சட்டவிரோதமாக விற்பதும் குற்றம் என்பன உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை செங்கல்பட்டைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார், இவரது மனைவி வரலட்சுமி. இவர் செங்கல்பட்டில் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடையாக கோடிக்கணக்கில் பணம் வந்துள்ளது. அந்த சமயம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பண மதிப்பிழப்பு காரணமாக பணத்தை மாற்ற முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் வரலட்சுமியிடம் 1000 ரூபாய் நோட்டுகளாக 4.80 கோடி ரூபாய் இருந்துள்ளது. தற்போது பணத்தை மாற்றித் தருவதாக காளையார் கோவில் வலையம்பட்டியைச் சேர்ந்த அருள் சின்னப்ப ராஜ் என்பவர் கூறியுள்ளார். இவரை நம்பி மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ₹4.80 கோடியுடன் வரலட்சுமியும் அவரது சகோதரர் அசோக் குமாரும் காளையார் கோவிலுக்கு வந்துள்ளனர். இதுகுறித்து காளையார் கோவில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் சோதனை நடத்தி அருள் சின்னப்பராஜ் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 4.80 கோடியை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வரலட்சுமி, அவரது சகோதரர் அசோக் குமார் மற்றும் அருள் சின்னப்பராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிவகங்கையை அடுத்த புள்ளுக்கோட்டையில் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் அரசு நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் மகேஸ்வரன் என்பவர் கிளர்க்காக பணிபுரிந்து வருகிறார்.
இந்நிலையில் மருதங்குடி பகுதியைச் சேர்ந்த அருளானந்து என்ற விவசாயி தனக்கு சொந்தமான 540 மூட்டை நெல்லை கொண்டு வந்தபோது நெல் மூட்டைகளை எடுக்க 26,400 ரூபாய் மகேஸ்வரன் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து அருளானந்து லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். அவர்களின் அறிவுரைப்படி ரசாயனம் தருதிய பணத்தை கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மகேஸ்வரனை கைது செய்தனர். மறுபடியும் கொரோனா வேகமாக பரவுறதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் தான் காரணம். ஆரம்பத்திலிருந்து தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணியிறது, மற்ற விஷயங்களில் வந்து கவனம் விழிப்புணர்வாக இருந்த அரசாங்கம் வந்து அப்படி இடையில லூஸில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, அதனாலையும் சில சமரசத்துக்காக கூட அதை விட்டுருக்கலாம். திரும்ப வந்து மக்களாக முயற்சி பண்ணி தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணியிறது, எல்லா விஷயத்திலையும் அவங்களா விழிப்புணர்ச்சி அடைஞ்சால் தான் இந்த நோயை தடுக்க முடியும். இந்த அரசு என்னென்ன சொல்லுதோ இல்லை மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கடைப்பிடிக்கிறேன். இப்போ காலையில் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் வரும்பொழுது இது மாதிரி முகக்கவசம் அணியிறது, அலுவலகத்துக்கு அங்கே போனோம்னா அந்த அவங்க கொடுக்குற அந்த பாதுகாப்பு தண்ணியை வச்சு கை கழுவுறது, அது மாதிரி தும்மல் வரும்பொழுது முகக்கவசத்தை எல்லாம் மூடி தும்புறது, மறுபடியும் அந்த மாதிரி திருப்பி வீட்டுக்கு போகும்பொழுது எப்பொழுதும் அந்த காலத்துலலாம் எப்படி எங்கள் ஆத்தா பாட்டியெல்லாம் வீட்டில் வெளியிலேருந்து போகும்பொழுது குளிச்சுட்டு கால் கையெல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே அனுப்பிடுவாங்க. அதுமாரி நாங்கள் போகும்பொழுது கால் கையெல்லாம் நான் சுத்தமாக கழுவிட்டு தான் உள்ளே போவோம். அதை தான் நான் இப்போ கடைப்பிடிச்சிட்ருக்கேன். இந்த கொரோனாங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குது. அது காரணம் மக்களுக்கு விழிப்புணர்வு சரியாக இல்லாததும் அலட்சியமான மனப்போக்கு தான் காரணமாகும். அது அரசுடைய நடவடிக்கைகளும் இன்னும் தீவிரமாகணும். முறையான வழிகாட்டுதலும் நல்ல தீவிரமான நடவடிக்கை இருந்தாங்க இதை குறைக்கலாம். இப்போ எங்கள் கிராமத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு அது சானிடைசர் கொடுக்குறோம், மாஸ்க்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்ருக்கோம். மேக்ஸிமம் அது எங்கள் கிராமத்தில் வராத அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். மத வழிபாடு தலங்கள் இதுக்கெல்லாம் போகிறதுல வந்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் மாஸ்க்கு, கொஞ்சம் ஹேண்ட் வாஷ், கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்கன்னா மற்றபடி பரவதை கொஞ்சம் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம விழிப்புணர்வோடு இருந்தோம்னா கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஒத்துழைப்பு, அரசாங்கத்துக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறோம். தொற்று அதிகமாகிடுச்சு. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொற்று வரப்போ பயந்தோம். இப்போ வந்து அந்த என்ன கொரோனாவோட பாதிப்பு அதிகமாகிருக்கு. ஆனால் இப்போ வந்து யாரும் அதை பயப்படுறதில்ல, ரொம்ப அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு இதை. கூடலூர் மற்றும் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பூத்து குலுங்கும் கொன்றை மலர்கள் பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரின் பல்வேறு பகுதிகள் மற்றும் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் மஞ்சள் நிற கொன்றை மலர்கள் அதிக அளவில் பூத்து குலுங்குகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி கடும் வறட்சியில் காய்ந்து காணப்படும் நிலையில் மஞ்சள் நிறத்தில் பூத்துள்ள கொன்றை மலர்கள் பார்க்க ரம்யமாக உள்ளது. மலையாள மக்கள் கொண்டாடும் விஷு பண்டிகை வரும் 14 தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்றைய பூஜையில் இந்த பூ நிச்சயம் இடம்பெற்றிருக்கும். எனவே விஷு பண்டிகை நேரத்தில் இந்த மலர்கள் பூத்து குலுங்குவதால் மலையாள மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனை சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து குளித்து வருவதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கும்பக்கரை அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கேரள எல்லையில் அமைந்துள்ளதால் மலையாள மொழி பேசுவோர் இங்கு அதிகம் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் நாளை சித்திரை விசு கொண்டாட இருக்கும் நிலையில் தக்கலை சுற்றுவட்டார பகுதிகளில் பூத்துக்குலுங்கும் கனிக்கொன்றை பூக்களை பறித்து செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோயில்களில் நடத்தப்படும் வழிபாடுகளில் முக்கிய இடம் பிடிப்பது இந்த கனிக்கொன்றை பூக்கள். தமிழகத்தில் இது சரக்கொன்றை என்றும் இந்த பூக்கள் பூத்து தொங்கும் போது தங்கமழை பொழிவது போல் இருப்பதால் ஆங்கிலத்தில் கோல்டன் ஷவர் என்றும் அழைக்கப்படுவது வழக்கம். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக முகக்கவசம் அணிவதை தமிழக அரசு கட்டாயமாக்கியுள்ளது. முகக்கவசம் அணியாதவர்களிடம் அதிகாரிகள் அபராதம் வசூலித்து வருகின்றனர்.
அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் கடந்த 9ஆம் தேதியிலிருந்து இதுவரை முகக்கவசம் அணியாமல் வந்ததாக 5733 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் பகுதிகளில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் குளச்சல் தக்கலை ஆகிய உட்கோட்டத்தில் உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டதில் இதுவரை 4960 பேரிடம் முகக்கவசம் அணியாமல் வந்ததற்கும் 75 பேரிடம் சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் இருந்ததற்கும் அபராதம் வசூலிக்கப்பட்டது. இதேபோன்று கோவை பகுதியிலும் முகக்கவசம் அணியாதவர்களிடம் இருந்து அபராதம் விதிக்கப்பட்டன. கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை வீரியத்துடன் பரவி வருகிறது. தமிழகத்திலும் தொற்றுக்கு ஆளாவோர் எண்ணிக்கை நாளொன்றுக்கு 5000 கடந்து பதிவாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் தொற்றிலிருந்து தப்பிக்க கொரோனா தடுப்பூசிகளை போடுவதற்கு பெரும் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் மன்னார்குடியில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் நகராட்சி மகப்பேறு மருத்துவமனை ஆகியவற்றில் தடுப்பூசி போடப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். எனவே உடனடியாக தடுப்பூசி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கிராமங்களில் கோவிஷீல்டு தடுப்பு மருந்து செலுத்தும் பணியில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பெரியகுளம் அருகே உள்ள கீழ வடகரை ஊராட்சியில் 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்களை அழைத்து மருத்துவக் குழுவினர் பரிசோதனை செய்து அவர்களின் ஆதார் எண்ணை பதிவு செய்த பின்பு மருந்து செலுத்தி வருகின்றனர். நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் மருந்து செலுத்துவதின் அவசியத்தை அந்த பகுதியில் சுகாதார பணியாளர்கள் வீடுகள் தோறும் முன்னறிவிப்பு செய்து 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்களை அழைத்து வந்து தடுப்பு மருந்து செலுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸில் இரண்டாவது அலை பாதிப்பு வேகம் எடுத்து வருகிறது. தினமும் ஆயிரக்கணக்கானோர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அருப்புக்கோட்டையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் நகரப்பகுதி முழுவதும் கடைகள் வணிக நிறுவனங்களில் அனைவரையும் முகக்கவசம் அணிய வலியுறுத்தினர். பின்னர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் முகக்கவசம் அணியாமல் வாகனங்களில் சென்றவர்களை தடுத்து நிறுத்தியும் கடை உரிமையாளர்களுக்கும் 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருச்சி அரசு பொது மருத்துவமனையை மாவட்ட ஆட்சியர் திவ்ய தர்ஷினி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சி மாவட்டத்தில் ஒரு வாரத்திற்கு தேவையான கொரோனா தடுப்பூசி மருந்துகள் கையிருப்பில் உள்ளன என்றும் 14 இடங்கள் கட்டுப்படுத்த பகுதிகளாக உள்ளது என கூறினார். மேலும் பேசிய அவர், திருச்சி மாவட்டத்தில் அரசு பொது மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக இதுவரை 141,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வேக்சின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து நெக்ஸ்ட் 1 வீக்குக்கான வேக்சின்ஸ் வந்து ஸ்டாக்ல இருக்கு. நம்மளுக்கு நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு 6589 பேருக்கு வந்து நம்ம வேக்சின்ஸ் ஒரு நாளில் போட்டுட்டு இருக்கோம். இது வந்து நம்பர்ஸ் ஆர் கீப்பிங் ஆன் இன்க்ரீசிங். ஏன்னா பப்ளிக் நிறைய பேர் வந்து வேக்சின்ஸ் போடணும்னு ஆர்வம் காட்டுறதுனால நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் சென்ட்ரல் வேர்ஹவுஸ்ல இருந்து நம்மளுக்கு வேக்சின் சப்ளை வந்துட்டு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆரணி ஆற்றின் கரையில் மருத்துவ கழிவு, கோழி கழிவு உள்ளிட்ட கழிவுகள் கொட்டப்பட்டு அவை எரிக்கப்படுவதால் சுவாச கோளாறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பொன்னேரி பேரூராட்சியின் 18 வார்டுகளிலும் சேகரமாகும் குப்பைகள் ஆரணி ஆற்றின் கரையில் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதால் நீரின் தன்மை மாறுவதுடன் குடியிருப்பு பகுதிகளுக்குள் கரும் புகை சூழ்ந்து சுவாச கோளாறு, கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மிதிவண்டியில் தனியாக சென்ற பெண்ணிடம் இருந்து 4 சவரன் தங்க நகையை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பறித்து சென்றுள்ளார். நகையை பறித்துக் கொண்டு ஓடிய அவர் தண்டவாளத்திற்கு அடுத்து நிறுத்தியிருந்த தனது இருசக்கர வாகனத்தில் தப்ப முயன்ற போது அருகே இருந்த நபர் அவரை பிடிக்க முயல கொள்ளையன் தனது இருசக்கர வாகனத்தை அப்படியே போட்டுவிட்டு தப்பித்து சென்றார். இதையடுத்து நகையை பறிக்கொடுத்த பெண் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணையை துவங்கியுள்ளனர்.
சேலம் மாவட்டம் மூமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் வாழைத்தார்களின் விளைச்சலும் விலையும் அதிகரித்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நன்கு கனிந்த அறுவடைக்கு தயாராகிய நிலையில் கடந்த ஒரு வாரமாக பூவன் வாழைத்தார்கள் அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன. நாளை தமிழ் புத்தாண்டு தினம் கொண்டாடப்பட உள்ளதால் மாப்பழ வாழை உள்ளிட்ட பழங்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. கடந்த வாரம் 550 ரூபாய்க்கு விலை போன பூவன் தார் இன்று 750 ரூபாய்க்கு விற்பனையானது. 100 இலை கொண்ட ஒரு கட்டு வாழை இலை 800 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 1300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தார்களின் விலையும் வாழை இலையின் விலையும் அதிகரித்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. அப்போது செட்டிமாங்குறிச்சியில் தொப்ப கவுண்டர் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் இடி தாக்கியதில் தென்னை மரங்கள் கருகி சேதமாகின. இதேபோல் மேட்டூர் அருகே மேச்சேரி பகுதிக்கு உட்பட்ட காமநேரி பகுதியில் சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான பசுமாடு இடி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர்த்திறப்பு வினாடிக்கு 100 கனஅடியாக குறைக்கப்பட்டதால் தேனி மாவட்டம் குமுளி மலை அடிவாரம் லோயர் கேம்ப் நீர்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆண்டு பராமரிப்பிற்கான பணிகள் துவக்கப்பட உள்ளதாக தமிழக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள மாவூற்று வேலப்பர் கோவில், கதலி நரசிங்க பெருமாள் கோவில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை விழாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்து அறநிலையத்துறை சார்பில் வெளியிட்ட தகவலில் கொரோனா காரணமாக விழாக்கள் ரத்து செய்யப்பட்டாலும் ஆகம விதிப்படி கோவிலில் வழக்கமான பூஜைகள் மட்டும் நடைபெறும் என தெரிவித்துள்ளது. நாளை தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. நேற்று கிலோ 850 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட பிச்சிப்பூ இன்று 1750 ரூபாயாகவும் அதேபோல் மல்லிகைப்பூ 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக பகல் பொழுதில் விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் இன்று நண்பகலில் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் பாலாற்று நகர் பகுதியில் வசித்து வருபவர் பிரவீன்குமார். காங்கிரஸ் பிரமுகரான இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றிருந்த சமயம் அவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞரை பிடித்து விசாரணை செய்ததில் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பொன்பரப்பி பகுதியைச் சேர்ந்த தமிழ் பாரதி என்பது தெரிய வந்தது. மேலும் கடந்த காலத்தில் கடாரம் கொண்டான் மாரியம்மன் கோவில் திருட்டு மற்றும் வாரியங்காவல் பெண்ணிடம் தாலிச்செயின் பறிப்பு ஆகிய 2 குற்ற வழக்கில் ஈடுபட்டதாக உறுதியானது. இதையடுத்து போலீசார் தமிழ் பாரதியை கைது செய்து ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறு பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகர் ஒண்டிவீரன் நகர் பகுதியில் சுடுகாடு இல்லாத நிலை உள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் உயிரிழந்த ஒரு பெண்ணின் உடலை மழைக்கு இடையே டிஜிட்டல் பேனர்களை மேற்கூரையாக அமைத்து உடலை எரிக்கும் சூழ்நிலைக்கு அந்த பகுதி மக்கள் தள்ளப்பட்டனர். இனிவரும் காலங்களிலாவது தங்களுக்கு சுடுகாடு அமைத்து தர வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டார வேலூர் பல்லங்கோவில் கட்டிமேடு ஆதிரங்கம் விட்டுக்கட்டி ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்துள்ளது. கடந்த சில மாதங்களாக வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை ராஜாஜி அரசு தலைமை மருத்துவமனை மற்றும்
தனியார் மருத்துவமனைகளில் 3777 படுக்கை வசதிகள் உள்ள நிலையில் கூடுதலாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 700 படுக்கை வசதி கொண்ட கோவிட் கேர் சென்டர் அமைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் உண்டியில் அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் எண்ணப்பட்டது. சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயிலில் 44,27,859 ரூபாய் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். சந்தன மகாலிங்கம் திருக்கோயிலில் 534,760 ரூபாய் காணிக்கை செலுத்தப்பட்டுள்ளது. சேலம் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய சுற்றுச்சூழல் மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளை கொட்டுவதால் அவற்றை உண்ண பறவைகள் மற்றும் நாய்கள் அதிக அளவில் வருவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் கரும்பு ஆலைகளில் இருந்து வரும் கரும்புகையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மதுபோதையில் போக்குவரத்து காவலரை தாக்கிவிட்டு அருகே இருந்த உணவகத்தையும் சூறையாடிய நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் கோவிட் 19 சிகிச்சை மையத்தில் பணியாற்றிய 20 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் கொரோனா பரவல் காரணமாக தமிழ் புத்தாண்டு வியாபாரம் களை இழந்து காணப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் கொரோனா பாதிப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ்குமார் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முகக்கவசம் அணியாமல் வரும் பொதுமக்களை நிறுத்தி அவர்களுக்கு அறிவுரை கூறி தனது சொந்த செலவில் இலவசமாக பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அம்மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனாவை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் மாவட்டம் முழுவதும் கோவிட் கேர் சென்டர் உருவாக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் புதுக்கோட்டை அரசு பழைய மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வரும் டாம்கால் நிறுவனத்தின் மூலம் அதிக அளவிலான கபசுர குடிநீர் பொடிகள் மற்றும் நிலவேம்பு கசாயத்திற்கான பொடிகள் தயாரிக்கப்பட்டு தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கும் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு புதுக்கோட்டை மலர் சந்தையில் பூக்கள் வாங்க வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு வந்த நகராட்சி ஆணையர் தலைமையிலான அதிகாரிகள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொரோனா தடுப்புப் பணிகளில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் உரவிலை உயர்வை கண்டித்து விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பலர் கலந்து கொண்டனர்.